இந்த அருமையான இரவு வேளையில் இங்கே கூடி வந்திருக்கும் அத்தனை பியர்வாயின் கோடீஸ்வர நண்பர்கள் அனைவரையும் தமிழ்நாடு பியர்வின் அசோசியேஷன் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, இந்த அருமையான மாலை வேளையில் எத்தனையோ நமக்கு பொறுப்புகள் இருக்கிறது, எத்தனையோ நமக்கு வேலைகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் இந்த வருமான வாய்ப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுடன் சரியான சமயத்தில் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துதலையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். நண்பர்களே, எனது பெயர் எம் ஆர் நாதன், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன். குவாட்ஸ் அண்ட் எக்ஸலிசியர் நிலையில் இருக்கிறேன். நண்பர்களே, இந்த அருமையான வேளையிலும் என்சி அதாவது இந்த வாய்ப்பை, இந்த இரவு நேரத்தில் மாஸ்டர் ஆஃப் செரிமனி செய்யும் வாய்ப்பை தந்த பேர்வின் அசோசியேஷன் லீடரான சத்யன் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து லீடர்களுக்கும் நான் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு எத்தனையோ வாய்ப்புகள் நம்மை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறது. நாமும் பல வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் தேடி ஓடும் அந்த பாதை சரியான பாதைதானா, கரடுமுரடான பாதையா, தெளிவான பாதையா என்பதை தெரிந்து ஓட வேண்டும். இந்த வாய்ப்பு இப்போது நாம் பார்க்க வந்திருக்கிற இந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பல பேர் ஓடி அந்த வழியை தூய்மைப்படுத்தி, இது ஒரு சரியான வழி, இதில் ஓடினால் இலக்கை சரியாக அடையலாம் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். சாதனை படைத்த சாதனையாளர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். சோ அப்படிப்பட்ட பாதையில் நாம் பயணிப்போம். சோ அந்த பாதை எப்படி, இது என்ன என்பதை தெளிவாக நமக்கு கற்றுத்தர ஒரு லீடர் வரப்போகிறார்கள். சோ இந்த நேரத்தில் நாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வாய்ப்பை, அதாவது நாம் இந்த யுகம் டிஜிட்டல் யுகம் என்று சொல்லப்படுகிறது, இந்த டிஜிட்டல் யுகத்தை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். சோ அப்படிப்பட்ட அந்த விழிப்புணர்வை தந்து, அதன் மூலம் எப்படி நாம் பணம் சம்பாதிக்கலாம் என்பதையும் நமக்கு கற்றுத்தர ஒரு சிறந்த லீடர், அமெத்திஸ் அண்ட் எக்ஸல்சியர் அப்படிங்கிற உயர்ந்த ஒரு ரேங்கில் இருக்கக்கூடியவர் திரு கருப்பையா சார் அவங்க, எல்லோரும் அறிந்த ஒரு நபர். சோ அவங்கள இந்த அருமையான நல்ல நேரத்தில் இந்த வகுப்பை நடத்தி தரும்படி உங்கள் அனைவர் சார்பாகவும், பியர்வின் அசோசியேஷன் சார்பாகவும், என் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அனைவரும் மிகுந்த கரகோஷத்தோடு அவங்களை வரவேற்போம். ப்ளீஸ் வெல்கம் கருப்பையா சார். சிறப்பு சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி. ரொம்ப தெளிவா இருக்கு, நான் பேசுறதும் தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நன்றி, பேசுறது சூப்பர் சார், நன்றி, நிச்சயமாக நம்ம பேசுறது இந்த ஒளி எழுப்புறதுலே நம்மளோட ஸ்க்ரீன்லேயே நம்ம பார்த்துக்க முடியுது. பச்சை கலரில் நல்லா இருந்ததுன்னா, இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு வந்ததுனால எனக்கு மிக சிறப்பாக இருக்கு. எங்கள் கிராமத்தில் இருந்ததுன்னா குறைவாக இருக்கும், நிச்சயமாக நல்லது. இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமைய வாழ்த்துக்கள். நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைத்து பேர்வின் பார்ட்னர்களுக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள். புதுக்கோட்டையிலிருந்து கருப்பையா அவங்க கூட இணைகிறேன். இன்றைய திட்ட விளக்கத்துக்கு நம்ம நேரடியாக போயிடுவோம். இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு பேர்வைன் அசோசியேஷன் பார்ட்னர்களுக்கு முதற்கு நன்றி. நேரடியா திட்ட விளக்கத்துக்கு போறோம். ஏய், என்னோட ஸ்கிரீன் மட்டும் சரியா தெரியுதான்னு சொல்லியிருக்கேன்.
நாதனையா? சார் கிளியரா இருக்கு. ஆ நல்லது, மகிழ்ச்சி. நிச்சயமாக நண்பர்களே, வாழ வைத்து வாழ்வோம். ஸ்கிரீன்ல பாக்குறோம், இந்த ஒற்றை சொல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டையே திகைப்படைய வச்சிருக்கு. ஏன்னா கடந்த 30 ஆண்டுகளாக எப்படி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் துறை நடந்துகிட்டு இருக்குன்னு நெட்ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். ஆனால் முதல் முறையாக வாழ வைத்து வாழ்கிறோம் என்ற அந்த ஒரு கொள்கை முழக்கத்துக்கு இணங்க ரொம்ப சரியாக 100% சரியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு திட்டம் பேர்ல்வைன் தான். இதற்கு நிகர் இதுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போறோம். பேர்ல்வைன் பிளான் பிரசன்டேஷன், எந்த ஒரு செயலுக்குமே அதோட திட்டம் முன்னாடி ரொம்ப முக்கியம். அந்த வகையில இந்த தொழில் வாய்ப்பை எடுத்து செய்து மாதம் லட்சக்கணக்கில் நாம் சம்பாதிப்பதற்கு உறுதுணையாக இருக்கிற ஒரே விஷயம், நமக்கு எது தெரிந்திருக்குதோ தெரியலையோ இந்த திட்ட விளக்கம் நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம நேரடியாக உள்ள போறோம். புதுசாக வந்திருக்கிறவங்க இந்த உன்னிப்பாக கவனிப்போம். உண்மை, உழைப்பு, உயர்வு, நேர்மறை சிந்தனைகளால் உங்களது மனம் நிரப்பப்பட்டிருந்தால் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் என்ற ஒரு நல்ல கருத்தோடு இன்றைய திட்ட விளக்கத்தை தொடங்குறோம். பேர்ல்வைன் இன்டர்நேஷனல் என்பது 2015 உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்கியவர் மதிப்பிற்குரிய டாக்டர் டேனியல் ஜான்சன் அவர்கள், ஒரு கணிதத்தில் டாக்டர் பட்டம் வாங்கினவங்க கணித துறையில். குளோபலி லான்ச், இதை லான்ச் செய்யப்பட்டது வந்து 2015 யூஎஸ்ஏவில் இருந்து. நமது முகவரி இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களின் முகமாகவும் முகவரியாகவும் www.pearlvine.com இருக்கிறது. இதுதான் நம்மளோட அட்ரஸ். நிச்சயமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது அந்த தொழிலுக்கு பாதுகாப்பு மிக அவசியம். விவசாயம் பண்றதுனால வேலி போட்டுட்டு தான் பண்ணுவாங்க, அதான முக்கியம். அந்த வகையில செக்யூரிட்டியான ஒரு சிஸ்டம், ஒரு சாஃப்ட்வேர். ஏன்னா இது ஒரு நிறுவனம் அல்ல, நிறுவனத்துல போய் நம்ம வேலை செஞ்சுட்டு வர்றதுக்கு. இது ஒரு சாஃப்ட்வேர், இது ஒரு ஆன்லைன் பேஸ்டு சிஸ்டம், ஒரு பேங்கிங் சிஸ்டம். அதனால இதுக்கு பாதுகாப்பு மிக உயர்ந்ததாக இருக்கிறது. ஹை செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்ல, ஹை செக்யூர்ட் சாஃப்ட்வேர், SSL சர்டிபிகேட் 248, ஓன் சர்வர் அண்ட் டொமைன், டீசென்ட்ரலைஸ்டு வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன், அப்டேட் அவர் வெப்சைட் ஆன் கூகுள் பிரைவசி பாலிசி. அது மட்டும் இல்லாமல் அவர் சைட் இஸ் ப்ரொடக்ட் பை த வேர்ல்ட் பெஸ்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் ரீகேப்சா. இன்னைக்கு நிறைய நம்ம அப்ளிகேஷன் நம்ம வெப்சைட்ல உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்சா போட சொல்லும். நீங்க மனிதரா இல்ல ரோபாவான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஃபில்அப் பண்ணுங்க, இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணி போடுங்க அப்படின்னு. ஆனால் பேர்ல்வைன் சிஸ்டத்தில் நம்ம லாகின் பண்ணி உள்ள போகும்போது ரீகேப்சா ஆட்டோமேட்டிக்காக அது ரீகேப்சா ஆகிக்கும். ஸோ இப்படி எண்ணற்ற பல அடுக்கு பாதுகாப்பு கொண்ட ஒரு வெப்சைட் தான் பேர்ல்வைன் .com. அதுதான் நம்ம நிறுவனத்தின் வெப்சைட், பேர்ல்வைன் இன்டர்நேஷனல் கம்பெனியோட வெப்சைட். அங்கே தான் நம்ம இந்த தொழிலை ஆரம்பிக்க போகிறோம். இது எதை மாதிரி தொழில், எதை மாதிரி வாய்ப்பு அப்படின்னா, பேர்ல்வைன் இன்டர்நேஷனல் என்பது ஒரு ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டமாக இருக்கிறது. ஒரு ஃபிசிக்கல் பேங்க் எப்படி இருக்கோ அதே ஒரு ஆன்லைன் பேங்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டமாக இருக்கிறது. இங்கே பேங்க்னாவே அங்கே ஒரு பணம் இருக்கும். அப்போ இங்கே பயன்படுத்த போகிறது நமக்கு டிஜிட்டல் பாயிண்ட் சிஸ்டமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பேர்ல்வைன் .com இஸ் அண்ட் இன்டர்நேஷனல் சோசியல் அண்ட் இ காமர்ஸ் வெப்சைட்டாக இது இருக்கிறது. நமக்குன்னு ஒரு டிஜிட்டல் வேலட்டும் இருக்குது, ஒரு பிளே ஸ்டோர்ல அப்ளிகேஷனும் கிடைக்கிறது, பேர்ல்வைன் டிஜிட்டல் வேலட் அப்ளிகேஷன். இது எப்படிப்பட்டது, இந்தியாவில் இது இது எதுக்கு நடைமுறைப்படுத்தணும், எதுக்கு அமெரிக்காவிலேருந்து இதை இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு கூகுள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், Amazon.com, Flipkart.com எண்ணற்ற எல்லா தளங்களுமே அமெரிக்காவிலிருந்து உருவாக்கப்பட்டு இங்கே தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ மக்கள், எல்லாமே எப்படி நமக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி தான் இந்த பேர்ல்வைன் இன்டர்நேஷனல் டிஜிட்டல் வேலட், இந்த சோசியல் இ காமர்ஸ் வெப்சைட்டும் நமக்கு தேவைப்படுது. அந்த வகையில் டிஜிட்டல் இந்தியா மிஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற பேர் இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவாக இங்கே மாறிக்கிட்டு இருக்கு. எல்லா பேமெண்ட் கேட்வே எல்லாமே டிஜிட்டலாக மாற்றிட்டு இருக்காங்க. பேங்கிங் செக்டர்ல நமக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு நிறைய. எல்லா பேங்குமே இன்னைக்கு அப்ளிகேஷன் கொண்டு வந்துருச்சு. பேங்கே நம்ம போக வேண்டாம், நம்மள்ட்ட பணம் இருந்தால் நம்ம யாருக்கு வேணாலும் அனுப்பிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், கரண்ட் பில் கட்டிக்கலாம், எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். அது மாதிரி வேலட் செக்டர் நிறைய இருக்கு, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், பேபால், இப்படி எண்ணற்ற வேலட் செக்டர் இருக்கு. இப்போ வேலட் செக்டர் இருந்தாலும் நமக்கு சௌகரியம், நம்ம எல்லா யூட்டிலிட்டி பில் சர்வீஸும் நம்ம அதிலே பண்ணிக்கிறோம். இதே மாதிரி
இன்டர்நேஷனல் லெவலில் இருந்துக்கிட்டு நம்ம பயன்படுத்துகிற ஒரு டிஜிட்டல் வேலெட் தான் நம்மளோட பேர்ல்வைன் டிஜிட்டல் வேலெட். மிக அற்புதமான விஷயம். இந்த ரெண்டும் இல்லாமல் மூணாவது ஒரு புது விஷயம் பாருங்கள், அடுத்த தலைமுறை ஏற்றுக்கொள்ள போகிற விஷயம். நான் சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு என்னோடய வீட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடலாம் பேர்ல்வைன் டிஜிட்டல் வேலெட் மூலமாக. நான் சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு என்னோடய வீட்டு கரண்ட் பில்லை கட்டலாம். நான் சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் இந்த டிஜிட்டல் வேலெட் மூலமாக ஈஸியாக. நான் சம்பாதிக்கிற இதில் இருக்கிற டிஜிட்டல் பாயிண்ட்லேருந்து. ஸோ எந்த நாட்டிலேருந்து வேணாலும் நம்ம நம்மளோட யூட்டிலிட்டி பில் சர்வீஸ், இந்தியாவில் இருக்க எந்த சர்வீஸ் வேணாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான டிஜிட்டல் வேலெட் தான் நம்மளோட ப்ராடக்ட். ஸோ அதை பற்றி பார்ப்போம். இது எங்கன்னா ஒரு 150 நாட்டில் இந்த பிஸ்னஸை நம்ம செய்யலாம், 150 நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி அல்ல, 150 நாட்டில் இந்த பிஸ்னஸை நம்ம செய்யலாம். இந்தியாவில் 2018 ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. அடுத்து இதில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது, இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, பல்வாயின் வெப்சைட் போயிடுறோம், ரிஜிஸ்டர் பேஜ் போகிறோம், நம்ம பேர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, எந்த நாட்டில் இருக்கிறோம், எந்த நாட்டு ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறோம், நமக்கு ஒரு பாஸ்வேர்டு நம்மளே செட் பண்ணி நம்ம ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். யூசர் அக்கௌண்ட் வந்துடும், 12 டிஜிட்டல் அக்கௌண்ட் நம்பர் நமக்கு வந்துடும், பாஸ்வேர்டு நம்மளே க்ரியேட் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் பாஸ்புக் உள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஜிட்டல் வேலெட்டை நமக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளவும் நம்ம ஃப்ரீயாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இது எல்லா விஷயமும் பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்குள் இருக்கிற இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை பயன்படுத்துகிறோம். அதான் இங்கே மிக முக்கியம். எப்படி மற்ற டிஜிட்டல் வேலெட்லாம் இன்னைக்கு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இதையும் பயன்படுத்தலாம். ஆனால் இதுக்குள்ள ஒரு தொழில் வாய்ப்பு, ஒரு வணிக வாய்ப்பு, ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கிறது. அதுதான் இங்கே பிஸ்னஸ்ன்னு சொன்னாவே நிச்சயமாக ஒரு சின்ன ஏதாவது தொகை போட்டு தானே ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். பிஸ்னஸ்னாவே நம்ம ஏதாவது ஒரு பெட்டி கடை வைக்கணும்னா 1.5 லட்சம் கட்டி தான் ஒரு ஒரு பொருள்லாம் வாங்கி இடம் பார்த்து கடை பார்த்து ஆரம்பிக்கும். இந்த பிஸ்னஸை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு லட்சங்கள் வேண்டாம், 1000கள் கூட வேண்டாம், சில சில தொகை போதும். என்னன்னா ஒரு 30 டிஜிட்டல் பாயிண்ட் வேணும், பிளஸ் அகேட் அப்படின்னு ஒரு ஆக்டிவேஷனுக்காக ஒரு 20, ஒரு 50 டிஜிட்டல் பாயிண்ட் போதும். அப்போ டிஜிட்டல் பாயிண்ட்னா என்னப்பா அப்படின்னா டிபின்னு தான் இங்கே கேட்பாங்க. டிபி வேணும், 30 டிபி வேணும். இப்போ டிஜிட்டல் பாயிண்டோட சுருக்கம் தான் டிபி. இப்போ ஒரு டிபி எவ்வளவு அப்படின்னா ஒரு யூஎஸ்டி, ஒரு யூஎஸ் டாலருக்கு மதிப்பானது டிபி. எதுக்கு யூஎஸ் டாலர் பேஸில் இது இருக்குது அப்படின்னா, உலகம் முழுவதும் பொதுவான எல்லா நாட்டுக்குமா பொதுவான அந்நிய செலவாணி பணமாக பயன்படுத்துவது அமெரிக்க டாலர் தான். இப்போ அதனால தான் கச்சா எண்ணெய், குடுக்கல் வாங்கல், வெளிநாட்டு விவகாரம் எல்லாத்துக்குமே டாலர்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதனால தான் இதை வேர்ல்டு வைடாக நடக்கிற பிஸ்னஸ்னால டாலர் பேஸில் இருக்குது. அப்போ அந்த வகையில் 50 டாலர், அதாவது 50 டிபி நமக்கு தேவை இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு. அதில் என்ன பண்ணலாம்னா, பிளான் ஏயில் ஒரு ரேங்க், பிளான் பியில் ஒரு ரேங்க் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு 30+20 50 டிபியில் இந்த தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம ஒரு மதிப்புக்கு ஒரு 3700 ரூபா கொடுத்து இந்த டிஜிட்டல் பாயிண்ட் வாங்கி நம்ம இந்த தொழிலை உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். இது முதல் வேலை. அதுக்கடுத்து இங்கே வேலை என்ன, இந்த தொழிலை எப்படி செய்கிறது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த டிஜிட்டல் வேலெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் செய்து கொடுக்கலாம். அதான் இங்கே வேலையை. ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் செய்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்தா 15 டிஜிட்டல் பாயிண்ட் கிடைக்கும் நமக்கு, 15 டிபி கிடைக்கும். அப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 பேருக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம், இந்த பிஸ்னஸை கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு 150 டிஜிட்டல் பாயிண்ட் கிடைக்கும், 150 டிஜிட்டல் பாயிண்ட் நமக்கு வருமானம் கிடைக்கும். அதில் என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக எந்த ஒரு தொழிலையுமே முதல்ல சம்பாதிக்கிறத எடுத்துக்கொண்டு செலவு பண்ணிட மாட்டோம். ஒரு கோயிலுக்கு செய்வோம், இல்லாட்டி உண்டியலில் போட்டு வைப்போம், இல்லாட்டி சேர்த்து வைப்போம். முதல் மாத சம்பளத்தை கூட அதில் ஒரு 100 ரூபா நோட்டை இன்ன வரையும் பத்திரமா வச்சுருக்கிற ஆள்லாம் இருக்கு. நான் போய் வேலை செஞ்சு சம்பாதிச்ச காசுப்பா அப்படின்னு, அதான உண்மையும் கூட. அப்போ இங்கே முதல்ல எடுத்தவுடனே பணத்தை வாங்கி நம்ம அதை வாங்கி சாப்பிட்றாம நமக்கு ஒரு உதவி செய்யுது சிஸ்டம். அதுதான் 2வது ரேங்க் 3வது ரேங்க் பண்ணிக்கிற ஒரு வாய்ப்பு. அது எந்த ஒரு பிஸ்னஸ்னா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம்னா காசு வரும், அதை எடுத்துக்கொண்டு செலவு பண்ணிடுவோம், ஏதாவது பண்ணுவோம். ஆனால் இங்கே முதலில் வாங்குகிற அந்த வருமானத்தை நாம் வாழ்நாளுக்காக ஒரே ஒரு முறை சேமித்து வைக்கிற ஒரு பொருளான வாய்ப்பு. அதுதான் நம்ம இந்த சிஸ்டத்தில் 2வது ரேங்கான கோரல் அப்படிங்கிற ரேங்க் பண்ணிக்கிறது. ஒரு 150 டிபி சம்பாரிச்சிருக்கோம், நம்ம உழைச்சி அந்த சம்பாரித்த அந்த காசை அதில் ஒரு 50 டிபி கொடுத்து 2வது ரேங்க்கும், ஒரு 100 டிபி கொடுத்து 3வது ரேங்க் ஓனிக்ஸும் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம இப்போ 4 அக்கௌண்ட்டை இங்கே ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டோம், ஒரு 4 அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இந்த 4க்கும் தனித்தனியாக வருமானம் இருக்கிறது, அதுக்காக தான் பண்ணியிருக்கோம், சும்மா பண்ணலை. அப்போ 150 டிபி ஏர்ன் பண்ணுறோம், அதில் 50 டிபி கோரல், 100 டிபி ஓனிக்ஸ்.
ரைட். அடுத்து என்ன வேலை? அடுத்து இனி வருமானம் தான். என்ன வருமானம்? நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுனால 15 டிபி, அப்போ 10 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுனால 250 டிபி கிடைச்சிருக்கும். அதில் தான் நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து ரெண்டாவது லெவலில் ஒரு 100 அக்கௌண்ட் ஹோல்டர் வந்துருவாங்க. எப்படி வருவாங்க அப்படின்னா, இந்த 10 பேருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்த அந்த 10 நண்பர்களும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 10 நண்பர்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ரெண்டாவது லெவலில் ஒரு 100 அக்கௌண்ட் ஹோல்டர் வந்துருவாங்க. அவங்க எல்லாம் கோரல் என்ற இரண்டாவது ரேங்க் பண்ணும்போது அவங்களோட வருமானத்துக்காக இரண்டாவது ரேங்க் பண்ணிப்பாங்க. அப்படி அவங்க செஞ்சு கொள்ளும் போது நமக்கு ஒரு கோரலுக்கு $20 கம்பெனி கொடுக்குது, 20 டிபி. ஒரு கோரல் அப்கிரேட் நடந்ததுன்னா 20 டிபி. அப்போ 100 கோரல் நடந்ததுன்னா 2000 டிபி நமக்கு வருமானமாக வருகிறது. இது ஒரு தோராயமான கணக்கு தான். இதை தாண்டி எவ்வளவு அன்லிமிட்டட் இது வந்து அது மாதிரி. சரி, இப்படி தான். இதுக்கடுத்து என்னன்னா, மூணாவது லெவல்ல, நம்மளோட மூணாவது லெவல்ல, அதாவது ரெண்டாவது லெவல்ல உள்ளவங்கலாம் கோரல் ஆகும்போது மூணாவது லெவல்ல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அக்கௌண்ட் ஹோல்டர் வந்துருவாங்க நிறைய பேர். அதுல ஒரு ஓடிக்ஸ் அப்கிரேட் நடந்ததுன்னா நமக்கு 40 டிபி கிடைக்கும். அப்போ உதாரணத்துக்கு இப்போ ரெண்டாவது லெவல்ல 100 பேர் இருக்காங்க, அந்த 100 பேரும் ஒரு 10 பேருக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மூணாவது லெவல்ல ஒரு 1000 அக்கௌண்ட் ஹோல்டர் இருந்தாலும், 1000 அக்கௌண்ட் ஹோல்டரும் 1000 நம்பர்களும் ஓனிக்ஸ் ஆகும்போது நமக்கு 1000 × 40 டிபி 40,000 டிபி கிடைக்கிறது. ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஓனிக்ஸுக்கு 40 டிபி சிஸ்டம் கொடுக்கறது. 1000 ஓனிக்ஸ் நடந்திருந்தால் 1000 × 40 டிபி 40,000 டிபி. அப்போ இந்த மூணு லெவல்லையுமே இப்படி 10 10 மல்டிப்ளை ஆகி போச்சுனாலும் நமக்கு 42,150 டிபி ஃபாஸ்ட் இன்கமாக கிடைக்கிறது. இது அன்லிமிட்டட் வருமானம். இதில் எவ்வளவு வேணாலும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கடுத்து இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே, இந்த ஃபாஸ்ட் இன்கமுக்காக நம்ம வேலை செஞ்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நமக்கு டீம் பெர்ஃபார்மன்ஸ் இன்கமும் வந்து கொண்டே இருக்கு. அது எங்கேருந்து வரும் அப்படின்னா, நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா இன்கமாக 1.5 டிபி சிஸ்டம் கொடுக்குது. அப்போ நம்ம ஒரு 10 அக்கௌண்ட் ஓப்பன் கொடுத்துருப்போம், அதுக்கு 12.5 டிபி கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் லெவலில் ஒரு 100 அக்கௌண்ட் ஹோல்டர் வந்திருப்பாங்கன்னு வச்சுங்க, 100 பேர் ஆக்டிவேஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு சிஸ்டம் நமக்கு 1.5 டிபி கொடுக்குது. அப்போ 100 அக்கௌண்ட்டுன்னா நமக்கு 125 டிபி கிடைக்கும். இது செகண்ட் லெவல்லேருந்து கிடைக்கும், மூணாவது லெவல்லேருந்து கிடைக்கும், நாலாவது லெவல்லேருந்து கிடைக்கும், 8 லெவல்லேருந்து இந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். 1.5 டிபி இருக்கிறதுலே அற்புதமான தினம் வர்ற வாய்ப்பு, தினம் வருமானம் வாங்க வர வாய்ப்பு இந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் இன்கம் தான். உதாரணத்துக்கு இப்போ ஃபஸ்ட் லெவலில் நம்ம 10 பேருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் கொடுக்குறோம், ஒரு 10, அந்த 10 பேரும் ஒரு 10 10 பேருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, ரெண்டாவது லெவலில் ஒரு 100 அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும், நமக்கு 125 டிபி. மூணாவது லெவலில் ஒரு 1000 அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க, 1250 டிபி. நாலாவது லெவலில் ஒரு 10,000 அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்குன்னு வச்சுங்க, நமக்கு 12,500 டிபி. இந்த டீம் பெர்ஃபார்மன்ஸில் நமக்கு 13,887 டிபி வருது இந்த கணக்குப்படி. ஆனால் இதை தாண்டி எவ்வளவு வேணாலும் போகலாம், அன்லிமிட்டெட் இந்த வருமானமும். இதுக்கடுத்து இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. ஒரே வேலை பல வகையில வருமானம். பொனான்சா டீம் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு வேலட் இருக்கு உள்ள, அதுல ஒவ்வொரு டிபி கிடைக்கும். எப்படின்னா, நம்ம அகேட் அப்படிங்கிற ஒரு ரேங்க் பண்றாங்கன்னா நம்ம டீம்ல, அப்படி ஒரு அகேட் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா நமக்கு சிஸ்டம் 1 டிபி கொடுக்குது. 10 அகேட் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா 10 டிபி. இது நம்ம டைரக்டர் ரெஃபர் பண்றவங்கள்ட்ட இருந்து வருதுன்னு வச்சு. இது மட்டும் இல்லாம செகண்ட் லெவல்ல ஒரு அப்கிரேட் அகேட் அப்கிரேட் ஆச்சுனாலும் நமக்கு 1 டிபி. அப்ப 100 அப்கிரேட் ஆகுது அப்படின்னா 100 டிபி. தேர்ட் லெவல்ல இருந்து ஒரு அப்கிரேட் நடந்தாலும் 1 டிபி, ஒரு அகேட் அப்கிரேட் நடந்தாலும். அப்ப 1000 டிபி, 1000 அகேட் நடந்துச்சுன்னா நமக்கு 1000 டிபி. ஃபோர்த் லெவல்ல ஒரு 10,000 அகேட் ஆக்டிவேஷன் ஆச்சுனாலும் 10,000 டிபி. இது ஃபோர்த் லெவல்லையும் இருக்கலாம், மூணாவது லெவல்லே கூட 10,000 அக்கௌண்ட் அகேட் ஆக்டிவேஷன் ஆச்சுனாலும் 10,000 டிபி கிடைக்கும். அப்போ தோராய கணக்குப்படி ஒரு 11,110 டிபி கிடைக்கும். இது அன்லிமிட்டெட். நம்ம ஒரு உதாரணத்துக்கு இதை வச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். அடுத்து அப்போ இந்த நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த வருமானங்கள் கிடைச்சிருந்ததுனாவே, இந்த மூணு லெவல்ல, இந்த 4 லெவல்ல இருந்து இந்த வருமானங்கள் நம்ம கூட்டி பார்த்தாவே நமக்கு ஃபாஸ்டாக் இன்கம் ஒரு 42,150 டிபி, டீம் பெர்ஃபார்மன்ஸ் இன்கம் 13,887.50 டிபி, பொனான்சா டீம் பெர்ஃபார்மன்ஸ் இன்கம் 11,110 டிபி கிடைச்சிருக்கும். 67,147.50 டிபி நம்ம இந்த டோட்டல் இன்கமாக இதை சம்பாதிச்சிருக்க முடியும். இது அன்லிமிட்டெட். நம்ம ஒரு கணக்கு, தோராய கணக்குக்காக இது சொல்லணும். இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை, இன்னும் நிறைய வருமானங்கள் இருக்கு.
ஆட்டோ ஃபில்லிங் இன்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இந்த சிஸ்டத்தோட முக்கியமான பாயிண்ட். ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் அவர் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் செய்திருக்கிறார், அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அவருக்கு சிஸ்டம் பக்கம் இருந்து கம்பெனி பக்கம் இருந்து ஒரு வருமானம் எடுத்து ஒர்க் பண்றது மூலமாக உள்ள வருமானத்தை பார்த்தோம். இப்ப கம்பெனி பக்கம் இருந்து என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, நம்ம பேர்ல் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் 30 டிபி கொடுத்து பண்ணிக்கிறதுனால 43,856 டிபி மட்டும் கிடைக்கும், லிமிட்டெட் வருமானம். இது 8 ரவுண்ட்ல கிடைக்கும். வேர்ல்டு வைடு நடக்கிற பிசினஸை பொறுத்து சீனியாரிட்டி படி ஒவ்வொருத்தருக்கும் வரும். 20 டிபி அகேட்டும் பண்ணியிருப்போம், அதுக்கு 87,380 டிபி கிடைக்கும். 50 டிபி கொடுத்து கோரல் பண்ணியிருப்போம், அதுக்கு 175,400 டிபி கிடைக்கும் 8 ரவுண்டில். 100 டிபி கொடுத்து ஓனிக்ஸ் பண்ணியிருப்போம், அதுக்கு 524,016 டிபி 8 ரவுண்டில் கிடைக்கும். வேர்ல்டு வைடாக நடக்கிற அப்கிரேட்டை பொறுத்து சீனியாரிட்டி அடிப்படையில் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு தோராயமாக இந்த 4 கணக்குக்கே, இந்த 4 அப்கிரேட்டுக்கே நமக்கு 831,152 டிபி ஆட்டோமேட்டிக் இன்கமாகவே நமக்கு சிஸ்டம் தர தயாராக இருக்குது, தந்து கொண்டிருக்கிறது வரிசைப்படி சீனியாரிட்டி படி. அப்போ இதுக்குள்ள எத்தனை வகையான வருமானம் இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ஃபாஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லி 7 ரேங்க்கு நமக்கு வருமானம் இருக்கு, அன்லிமிட்டட் வருமானம். டீம் பெர்ஃபார்மன்ஸ் வேலட் 8 லெவல்ல அன்லிமிட்டட் இன்கம். ரேங்க்டு ஆட்டோ ஃபில்லிங் வேலட்ல 7 ரேங்க்கு லிமிட்டட் வருமானம். இது இல்லாமல் ஃபார்ச்சூன் வேலட் இன்கமும் உள்ளே இருக்குது, அது ஒரு 6 ரேங்க்கு ஃபிக்சட் வருமானம். 2020 பீக் பொனான்சா பார்த்தீங்கன்னா 5 ரேங்க்கு அன்லிமிட்டட் வருமானம். 2020 பீக் பொனான்சாவில் பிளான் பியில் ஆட்டோஃபில் வேலெட்டுக்கு 5 ரேங்க்கு லிமிட்டட் வருமானம். இப்படி ஒரே வேலை பல வகையான வருமான வாய்ப்பு உள்ள ஒரு உலகின் தலை சிறந்த ஒரு வணிகமாக பார்லின் பிஸ்னஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் நல்லா பார்ப்போம், மேலே பாருங்கள். டிபி வித்ராவல், இதில் வர்ற டிபியெல்லாம் எப்படி வித்ராவல் பண்ணுறது, இதில் வர்ற டிஜிட்டல் பாயிண்டை எப்படி நான் பணமாக மாற்றுறது அப்படின்னா, கிரீன் கலரில் அதர் வேலெட்னு ஒரு வேலெட் இருக்கும், அதுக்குள்ளே உள்ளே போனோம்னா குட்டி குட்டியாக வேலெட் இருக்கும். ஃபாஸ்ட் இன்கம், டீம் பெர்ஃபார்மன்ஸ் இன்கம், ஃபார்ச்சூன் வேலெட் இன்கம். இங்கே வர்றதெல்லாம் குறைஞ்சபட்சம் 10 டிபி வந்தோடனே நம்ம மெயின் வேலெட்டுக்கு வந்துடலாம். இங்கேனா ப்ரைமரி டிபி வேலெட்னு ப்ளூ கலரில் இருக்குங்களா, அங்கே கொண்டு வந்துடலாம். அது மாதிரி ரேங்குடு வேலெட் ஆரஞ்சு கலரில் இருக்குது, அதில் பிளான் ஏக்கு உள்ள ஆட்டோ ஃபில்லிங் எல்லாம் வரும், அது வர வர நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம் எங்கே ப்ரைமரி டிபி வேலெட்டுக்கு. அது மாதிரி 2020 பிக் பொனான்சா வேலெட்டில் உள்ள குட்டி குட்டியாக அகேட், அமேசனைட், ஆம்பர், பெரில், எக்ஸல்சியர் இப்படி எல்லாம் இருக்கும். இதில் வர்ற வருமானங்களையும் நம்ம நேரடியாக இங்கே ப்ரைமரி டிபி வேலெட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இதிலெல்லாம் ஒரு ரேங்கில் வர்ற வருமானத்தை எடுக்க அடுத்த ரேங்கில் இருக்கணும், இந்த கண்டிஷன் தான் உள்ளே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம மெயின் வேலெட்டில் வச்சு அங்கேருந்து நம்ம அடுத்த ரேங்க் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த டிபியை. ஒன்று, இரண்டாவது டீமுக்கு கொடுக்கலாம். இப்போ ஒருத்தர் இணைகிறார், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, நம்ம நேரடியாக எக்ஸ்சேஞ்சர்கிட்ட போய் வாங்காமல் நம்மளே ஒரு எக்ஸ்சேஞ்சராக செயல்பட்டு பீர் டு பீர் டெக்னாலஜி மூலமாக அவருக்கு இந்த டிபி அவர் வேலெட்டுக்கு அனுப்பி நம்ம அவர்கிட்ட பணம் பெற்றுக்கொள்ளலாம். 2 வாய்ப்பு. 3வது, இதில் சம்பாதிக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் பாயிண்டை நம்ம பேங்க்கு நம்மளே வித்ராவல் செய்து கொள்ளலாம். நம்மளோட பேங்க் டீட்டெயிலாம் இதோட இணைச்சிட்டு, இந்த சிஸ்டத்தோட இணைச்சிட்டு, கேஒய்சி வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு, இதில் வர்ற டிபியை குறைஞ்சபட்சம் $100, அதிகபட்சம் 1000 டிபி ஒரு டிரான்சாக்ஷனுக்கு, எத்தனை டிரான்சாக்ஷன்னாலும் பண்ணிக்கிட்டு இதில் வர்ற டிபியை நம்ம இந்தியன் பணமாக எடுத்துக்கலாம். 15% எக்ஸ்சேஞ்ச் சார்ஜ் போக நமக்கு அங்கே இந்தியன் மணியாக வரவு வைக்கப்படும். ஓகே, இன்னும் என்னென்ன விஷயம், இந்த டிஜிட்டல் வேலெட்டு ஒன்று கிடைக்குது உள்ள அப்படின்னு சொன்னோமா, அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த இவேலெட்டை பயன்படுத்தி நம்ம அப்கிரேட் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம், எலிஜிபிள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுக்கு பயன்படுத்தலாம் இந்த டிஜிட்டல் பாயிண்டை வச்சு, நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டிடிஹெச் ரீசார்ஜ், பேங்க் வித்ராவல், எல்லாம் இன்னும் மோர் நிறைய ஆப்ஷன்ஸ் வர்றது. இது எல்லாம் இந்த ஏப்ரலில் நம்ம சிஸ்டத்தில் ஸ்லோலியில் ஓடிக்கிட்டே இருக்குது. 1ஆம் தேதிக்கு அப்புறம் கூட இது எல்லாம் நம்ம கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு, இது ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளது தான், அப்டேட் நடக்கிறதுனால இப்போ இல்லை, இல்லாமல் இருந்துச்சு 2020 காலகட்டத்திலலாம் பயன்பாட்டில் இருந்தது. நமக்குன்னு ப்ரிவிலேஜ் மெம்பர் இமெயில் அக்கௌண்ட், ஒரு பிவி மெயில்னு ஒரு அக்கௌண்ட், நம்ம கம்பெனியோட நம்மளோட திருத்தங்கள் ஏதாவது செய்து கொள்வதற்கு மெயில், நம்மளுக்குன்னு தனியாக மெயில் ஐடியும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வரப்போகிற விஷயங்கள், மொபைல் நெட்வொர்க், சோசியல் மீடியா, பேமெண்ட் கேட்வே, சர்ச் இன்ஜின், ஷாப்பிங் போர்ட்டல், இது எல்லாம் வரப்போறதா சிஸ்டம் அறிவிச்சிருக்கு. அதில் ஷாப்பிங் போர்ட்டலுங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்து விட்டது. bungee.com என்ற ஒரு தாய்லாந்தின் புகழ்பெற்ற இன்னைக்கு இ காமர்ஸ் சைட்டான
வங்கி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டோட நம்ம பால்வைன் டாட் காம் இணைஞ்சு நம்ம சம்பாதிக்கிற டிபியிலிருந்து வங்கி டாட் காம்ங்கிற அந்த ஷாப்பிங் போர்ட்டலில் நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் அங்கே இருக்கிற பொருட்களை நம்ம வாங்கிக்கிற வாய்ப்பையும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கான ப்ராசஸிங் ஒரு 90% முடிஞ்சிருச்சு. பேமெண்ட் கேட்வே மட்டும் இன்னும் ரெடியாகலை. அது தயாராயிருச்சுன்னா நம்ம ப்ராடக்டை வாங்கிக்கலாம். வங்கி டாட் காம் கார்டும் நம்மளோட பேல்வின் வெப்சைட்டில் ஓனிக்ஸ் என்ற நிலை முடித்தவர்கள் மட்டும் புக்கிங் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து விட்டார்கள். ஸோ சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்லுவாங்கள்ல, அதன் அடிப்படையில் இன்னைக்கு பேல்வின் சிஸ்டம் மக்களின் வணிகமாக மாறிக்கொண்டு இன்னைக்கு எல்லோருக்கும் பொருளாதாரத்தில் மேம்பட ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. இறுதியாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம். எப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு கருத்து சொல்லி ஆரம்பித்தோமோ நல்ல சிந்தனையோட, அதே மாதிரி ஒரு சிந்தனை இன்னைக்கு தேவைப்படுற ஒரு சிந்தனை, வாரன் பஃபெட் உலக கோடீஸ்வரர் ஒருவர் சொல்கிறார், நீ உறங்கிக் கொண்டு இருந்தாலும் உனக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் நீ நிரந்தரமாக உறங்கும் வரை உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று. நிச்சயமாக அப்பேற்பட்ட வாய்ப்பை தான் நாம் இன்னைக்கு பார்த்தோம். அப்பேற்பட்ட வாய்ப்பு இப்படி எப்படி கோடீஸ்வரர்கள் கிடைக்கிறதோ இல்லையோ, எளிமையான மக்களுக்கும் கூட கிடைக்கிற ஒரு வாய்ப்பாக பேல்வின் சிஸ்டம் இருக்கிறது. நிச்சயமாக இந்த வாய்ப்பை எடுத்து பயன்படுத்தி வாழ்வில் அனைவரும் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் கருப்பையா புதுக்கோட்டையிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னதொரு இனிமையான ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி கருப்பையா சார், மிகவும் அருமை, எக்ஸலண்டாக பிளான் பிரசன்டேஷன் செய்தீங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரைமரி டீச்சர் எப்படி பாடம் எடுப்பாங்களோ அந்த மாதிரி புரிய வச்சிங்க. மிகவும் அருமை. உங்களுடைய கருத்துக்களை மிகவும் சரியான சமயத்தில் தெளிவாக இங்கே வந்திருக்கிற ஒரு 180க்கும் மேற்பட்ட கோடீஸ்வர பெருமக்கள் கேட்டு பயனடைந்திருக்கிறார்கள். உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். எல்லோர் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கிறேன். அனைவரும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கோடீஸ்வர மக்களும் கருப்பையா சாருக்கு ஒரு மிக பாராட்டை நாம் கரகோஷத்தை எழுப்பி கொடுத்துக் கொள்வோம். நன்றி சார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம் மத்தியில் இந்த தன்னுடைய பேல்வின் லைஃபை பற்றி ஷேரிங் செய்வதற்காக திருமதி ஜெயசுதா குவாட்ஸ் அண்ட் எக்ஸல்சியர் அவங்கள நாம் இப்போது எல்லோர் சார்பாகவும் வரவேற்போம். ப்ளீஸ் வெல்கம் ஜெயசுதா மேடம், வந்து உங்களுடைய அருமையான கருத்துக்களை ஷேரிங் பண்ணுங்க. வணக்கம் சார். நிகழ்வு அனைத்து பேல்வின் பார்ட்னர்ஸ்களுக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சியை ரொம்ப சூப்பராகவே நடத்திக்கிட்டு இருக்க அனைத்து பேல்வின் சொந்தங்கள் அனைவருக்கும் அசோசியேட் பார்ட்னர்ஸ்